ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் தங்க விலை என்னவோ அப்டேட் இருக்குது, நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றின டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவுலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரியதளவில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு ட்ராப்பே நடக்கலை. ஸோ $18.27 ஒரு ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து 40 ரூபாய் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதேமாதிரி நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா $26.25 ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து 30 காசுகள் தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் கிட்டத்தட்ட 60 காசுகள் பக்கத்தில் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரேடிங் போக போக வந்து கொஞ்சம் வந்து ட்ராப் ஆன சுச்சுவேஷன் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் கோல்டு வந்து ஃபுல்லாகவே வந்து புல்லிஷாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கடுத்து நம்ம டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 92.35 பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து என்ன பாயிண்ட்ஸில் இருந்துச்சோ அந்த ட்ரேடிங் செஷன் முழுமையாக வந்து அதே பாயிண்ட்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கு. பெரிதளவில் வந்து அதுக்கு மேலே வந்து ட்ராப் நடக்கல. ஸோ இன்றைக்கி மட்டும் வந்து 0.43% டவுன் ஆன சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா FOMC மீட்டிங் தான். ஸோ வந்து ஃபெட் சேர் பவலோட ஸ்பீச் படி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் கண்டினியூஸாக வந்து இருக்க தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து டேப்பர் டேண்ட்ரம் வந்து இப்போ கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறதில்ல, இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்படி தான் இருக்க போகுது, அந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து புல்லிஷாக தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வீக்கான சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு கவனிக்கணும் எக்கனாமிக் டேட்டா, அதாவது 10:30 AST முன்னாடி கவனிக்க வேண்டிய எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்த்திங்கன்னா சைனாவோட எக்கனாமிக் டேட்டா மட்டும் ஏஷியன் ட்ரேடிங் செஷனில் வர வேண்டியிருக்கு. ஸோ அது மிக்சட் மோடில் இருக்கிறனால ஸ்லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எப்படி டேட்டா வருது, அதன் இப்போ எப்படி ஃபர்தர் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.